உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்ச என்ன கொன்னுட்டு உங்களை காப்பாத்துக்கிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஐடியோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் வாங்கினப்போ 63 லெவலில் இருந்துச்சு. பட் இப்போ இப்போ தான் ரேங்க் மேட்சஸ்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணி 6000 லைக்லேயோ 7000 சம்திங் இருந்துச்சு, சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ எப்படியோ கொண்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படின்றதுக்குள்ளே எல்லா கலெக்ஷனுமே முடிஞ்சிடும். பட் இப்போ ஏதோ வந்து நிறைய இது பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து 15K லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். அண்ட் புதுசாக வந்ததுங்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளி ஈவெண்ட்டில் வந்ததையும் நான் எடுத்தேன், இந்த பிரேக் டான்ஸ் பண்ணலாம் அதில் தான் எடுத்தேன். பட் நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன், அதை ரெக்கார்ட் பண்ணதை வந்து டெலீட் ஆகிடுச்சு. எப்படி டெலீட் ஆகிடுச்சின்னு தெரியல. ஒரு வேளை நான் தான் டெலீட் பண்ணிட்டு தெரியாமல் உட்காந்துருக்கேனா என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோப்ரா. இது வந்து நான் எடுக்கல, ஆக்சுவலாக இந்த ஐடி நான் வாங்கும் போதே இருந்துச்சு. நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வச்சுருந்து அது அதில் வாங்கினப்போ வந்து எனக்கு 5000 டைமண்ட் ஆச்சு இந்த ஒரு பண்டில் எடுக்கிறதுக்கு. இது என்னன்னு தெரிலையே, இது என்னன்னு தெரில, இது எப்படி வந்துச்சு என்னன்னுச்சுன்னு தெரில. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ எலைட் பாஸ், இதெல்லாம் எலைட் பாஸ், இதெல்லாம் ஒரு எலைட் பாஸ்ன்னு விட்டு தொலைகிறானுங்க பார். சே, இது என்னது, வாவ், கேவலமாக இருக்குல்ல. ஓகே, இது மாதிரி நிறையா இருக்குது. பட் இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம ரேர் பண்ட்ரஸை பார்த்துடலாம். ஐயோ, இதெல்லாம் பார்க்குறானா கொடூரமாக இருக்கே. இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியலையே, இதெல்லாம் எதில் வந்துச்சுனே தெரிலங்க. இதெல்லாம் நான் யூஸ் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இதெல்லாம் நான் போட்டதே கிடையாது. போட்டால் இதுதான் போடுவேன். இதுதான் என்னோடய ஃபேவரட் பண்டில், பர்பிள் ஷேட் பண்டில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டில் இது. அப்புறம் இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில், இதோ இந்த ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம இதில் இருக்குது, அது என்னது, மேஜிக் கியூப் அதில் இருக்குது. அண்ட் பிரேக் டான்சர் மண்டல் இப்போ வந்துச்சு, அது பேர் என்னங்க, தீபாவளி ஈவெண்ட், அதில் தான் திருநேன். ஓகே, இதெல்லாம் வந்து என்னன்னே தெரிலையே, இது என்னன்னு தெரில. அப்பா கொடூரமாக இருக்கே, இது இதுவும் தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் கொடுத்த பண்டில். இதெல்லாம் இது தலை மட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து இதில் கொடுத்த பண்டில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிலும் சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த ராஜா ட்ரெஸ்ஸு, இதை நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்த இந்த ஷர்ட் மட்டும் வந்து அந்த சூப்பராக இருக்கும். எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு கோல்டு, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது, கண்டுக்காதீங்க. ஒரு 2-3 வீடியோவில் இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ட்ரெஸ்ஸு, இதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் இது ஒயிட்டுக்கு பதிலாக பிளாக்கு ஹேர் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். அது அது அதை மிஸ் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக அது விடவே இல்லை. அகெயின், ஆமாம், அது விடவே இல்லை. ஓகே, நம்மளோட செகண்ட் எலைட், இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் எலைட் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் இல்லை, ஃபோர்த் இல்லை, அண்டு ஃபிஃப்த்தும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியவில்லை. ஓகே, இதில் வந்து இப்போ தான் காட்டினேன். நான் சாமரை பண்டில் எடுக்கவே இல்லை, பிகாஸ் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த பாவாடை அந்த இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் அந்த இதை நான் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஐடி இருக்குமா, இந்த ஜோக்கர் ட்ரெஸ்ஸு. ஜோக்கர் அப்போல்லாம் எவ்வளோ ஃபேமஸான ஒரு ரேர் பண்டில், அதை போய் இப்படி ஆக்கிட்டானுங்க முன்னாடி, ஒரு 1 இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஓகே, இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாஸ்க் வந்து அந்த இதோட போட்டால் வேறு லெவலில் இருக்கும். அண்டு வேறு இந்த இதுவும் வந்து இது வந்து டாப் அப் இவெண்ட்டில் விட்டாங்க இந்த மாஸ்க்கு. இதெல்லாம் வந்து ஸ்டோர்லேயே கிடக்கு, இதெல்லாம் ஸ்டோர்லேயே கிடக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைமண்ட் ராயலில் விட்டது, இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ டைமண்ட் ராயல் என்ன ட்ரெஸ் வந்திருக்கு, முருகேஷா, என்ன முருகேஷா, இது என்ன தலை, இது ஐய டாக்டர், டாக்டர் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்களோ, அது என்ன இதுன்னு தெரியலை. ஓகே, அடுத்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க செக் பண்ணுறேன். இதுவும் சூப்பராக இருக்கும், இது செம்மையான ஒரு பண்டில். இதுக்கு வந்து அந்த பர்பிள் ஷேடும் ஆர்டிக் ப்ளூ பண்டிலும் போட்டால் சூப்பராக இருக்கும். அண்ட் இதுவும் ஒரு நல்ல ட்ரெஸ். இது வந்து ரிட்டர்ன் விட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. தீபாவளி ஈவெண்ட்டில் விட்டுருப்பாங்களே கண்டிப்பாக, இதையும் தான் ரேராக வைக்க மாட்டாங்களே. இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து அந்த இந்த இருங்க ஒரு நிமிஷம்,
இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இது அடைச்ச இது இந்த ரெண்டு இந்த தலை அண்ட் இந்த மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இது எது போட்டாலுமே நல்லாயிருக்கும், இதுவும் சூப்பராக இருக்கும். பட் அந்த பேண்ட் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நான் டாப் போட்டேன், பேண்ட் வந்து ஜாஸ் பேண்ட் இல்லைனா ஏஞ்சலிக் பேண்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து அந்த இதில் விட்டாங்க, இது தெரியுமா, அந்த ஜோம்பிஸை கில் பண்ணுற, ஐயோ அந்த ஈவெண்ட் பேர் மறந்துடுச்சே, அதில் விட்டாங்க. ஸோ இது வந்து ரேர், எனக்கு தெரிஞ்ச இதையும் தீபாவளி ஈவெண்ட்டில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டோக்கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்த ஜோம்பிஸ் ஈவெண்ட்டை முன்னாடி ஓல்டு பிளேயர்ஸுக்கெல்லாம் தெரியும். இது வந்து இதிலே இருக்குது, அது பேர் என்ன, மேஜிக் கியூப் கண்டுபிடிச்சிட்டேன். அதிலே இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸ் அர்பண்டல், ஓகே இது ஏற்கனவே காமிச்சிட்டேன். இது எப்போ வந்துச்சு எதில் வந்துச்சுன்னு தெரியல, இப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேடட் ஈவெண்ட் அதுலையா எதுலன்னு தெரியலங்க. இது வந்து கோல்டு ராயல், இதுவும் சூப்பராக இருக்கும். ராஜா ட்ரெஸ், சி ராஜா இல்லை தீபாவளி ட்ரெஸ். பட் பார்த்தீங்களா, வடக்கன் ட்ரெஸ்ஸை தான் தீபாவளிக்கு விட்டுருக்காங்க, வேஸ்ட் ஷர்ட்டையை காணும். இது நம்ம போராடணும் இதுக்கெலாம். சே, இது வந்து எதில் விட்டாங்கன்னு தெரியலையே, ஞாபகம் இல்லைங்க, மன்னிச்சிருங்க, இதுவும் தெரியவில்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஏஞ்சலிக். இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ, ஒரு 1600 டைமண்ட்ஸ் கிட்ட ஆச்சு. நல்ல வேலை பல பேருக்கெலாம் வந்து 5000லாம் ஆணுச்சாம்ப்பா, எனக்கு நல்ல வேலை அவ்வளோலாம் இழுத்துட்டு போகலை. ஓகே, இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட, க்ரோனோ அதுவும் இருக்குது. இது வந்து ரேர்லாம் இல்லை, விட்டாங்க அப்படியே. ஸோ இது இருக்குது, ஆக்சுவலாக இது நான் எடுக்கவே இல்லை, அந்த ஸ்பின்னிங் பண்ண முதலே கொடுத்துட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் இருக்குது, இது எதில் விட்டாங்கன்னு தெரில, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவானா எதில் விட்டுருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டோர்லேயே இருக்குது. அண்ட் இது வின்சென்சோ பண்டல், இதில் வந்து நம்ம பிளாக் ஹேர் இல்லை, அது இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும், அது வந்தால் எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு விட்டது, இது மேக்ஸிம், மேக்ஸிமோட பண்டில். அண்ட் இதெல்லாம் வந்து அந்த ரோக்ஸ் இதெல்லாம் போட்டால் அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் அண்ட் பர்பிள் ஷர்ட் ஹெட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். வேறு எதுவும் ரேர் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ரேர்லாம் இல்லை, விட்டாங்க, பட் நல்லா இருக்காது. அது ஒரு தடவை கூட எக்யூப் பண்ணதே இல்லைப்பா, ஒரு மேட்ச் கூட இதை போட்டுனேன். இதெல்லாம் வந்து அந்த இதில் விட்டாங்க, ஜெர்சி. ஓகே, நம்ம செகண்ட் அலைட் நல்லா இருக்கல, பட் இந்த பேண்ட்டை மட்டும்தான் கொஞ்சம் பாவம், டெய்லர் வந்து சைஸு அளவெடுக்க வந்து தப்பு பண்ணிட்டார் போல, கேவலமாக இருக்குது பேண்ட்டு. இதெல்லாம் வந்து இது இதிலே கொடுக்குறது, இதெல்லாம் போட்டால் வெஸ்ட்டு வேறு தெரியும், வேஸ்ட்டு. இதுவும் நல்லாயிருக்கும், இந்த சட்டை டைமண்ட் ராயலில் அந்த ஸ்பின் பண்ணால் தருவாங்க. அண்ட் இந்த கைதி ட்ரெஸ், இந்த சட்டை நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சது மட்டும்தான் போடுவேன். ரேரு அப்படின்றதெல்லாம் நான் போட மாட்டேன், எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன், இது ரேர் அப்படின்லாம் யாரும் போட மாட்டேங்குது. ஐயோ பாவம், நிறைய பேர் வந்து, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஐடி கலெக்ஷன் போட்டப்ப நான் வந்து ரெட் கிரிமினல் தான் ரேரு அப்படின்னு தெரியாதனமாக சொல்லிட்டேன். அது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இல்லை, க்ரீன் தான் ரேரு ரேரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ க்ரீன் கிரிமினலை இப்படி ஆக்கி விட்டாங்களே, பாவத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பண்டில்ஸ் இங்கே கிடக்கு, ஓப்பன் பண்ணிடலாமா? இது வரைக்கும் இந்த கேர்ள் ட்ரெஸ்ஸை நான் பார்த்ததே இல்லைங்க. கேர்ள் ட்ரெஸ்லாம் ஆக்சுவலாக நான் கேர்ள் கேரக்டர் யூஸ் பண்ணி எப்படியும் ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட இருக்கும். இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸுன்னே எனக்கு தெரில. இதெல்லாம் நான் இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் யாருமா கேட்டா, நல்லவேலை. இதுவும் நல்லால, இதுவும் நல்லால, இதுவும் நல்லால. ஓ, ஸ்கல் ஸ்கல் என்கிட்ட இல்லை, இப்போ தான் வந்துச்சா? ஆமாம், இது பாருங்கள், இதை கூட நான் எடுத்து வைக்காமல் இருந்தேன். நான் வந்து கேம் ஸ்டார்டிங்கில் வந்து யாராச்சும் ஸ்கல் மாஸ்க் போட்டு வந்து கேமுக்குள்ள வந்தாங்கன்னே, ப்ரோ பிளேயர் வந்திருக்காண்டா, ஓடுறா ஓடுறான்னு ஓடிடுவோம். அந்த மாதிரியான ஒரு பண்டில் அது. ஓகே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, சி இதெல்லாம் வேண்டாங்க, ஏதாவது ஒரு ரேர் ஒரு ஃபஸ்ட் லைட் பாஸ் மேல் பண்டில் மட்டும் கொடுத்துருங்க, நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன் வருது. இப்போ இந்த வீடியோவில் போட்டால் வீடியோ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு போகும். ஸோ கன் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை கன் ஸ்கின்ஸ் இருக்கா, இவங்க எங்கேயோ பார்ப்பாங்களே, எங்கேயாவது இங்கே எங்கேயோ பார்ப்பாங்களே, எத்தனை கன் ஸ்கின்ஸ் இருக்குதுன்னு
இங்கே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வெப்பன் ஸ்கின்ஸ் ஒன்று 227 ஸ்கின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், கன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். பார்த்தீங்களா, இருங்க ஒரு ஹிண்ட் ஒன்று காட்டுறேன். பன்னி MP40 வச்சுருக்கேன், பர்மனன்ட் தான். ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த ஐடி கலெக்ஷனில் பார்க்கலாம். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய் பாய் கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக வந்திருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.